August 23rd அன்னைக்கு நான் அந்த ஒரு போஸ்ட்டை போட்டேன் சுவாமி நித்யானந்த் பற்றி, ஒரு பெண்ணோட. அந்த பெண் பற்றி நான் எதுவுமே எழுதவே இல்லை, எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். குர்மீத் ராம் ரஹீமுக்கு கன்விக்ஷன் கிடைச்ச உடனே அவங்க சீடர்கள், ஏற்கப்பட்ட சீடர்கள் வந்து கொச்சை கொச்சையாக கொச்சை கொச்சையாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் எல்லாமே பார்த்தீங்க. அதில் ஒருத்தர் நித்யா அத்வைதா ரிஷி வந்து எங்கள் அம்மாவை முதல்ல திட்டுறான், என் ஒய்ஃபை திட்டுறான், இது படிக்க விடல, கொஞ்சம் பின்னாடி போங்க, என் ஒய்ஃபை திட்டுறான் ஒரு போஸ்ட்ல, அம்மாவை திட்டுறான், அப்பாவை திட்டுறான், வைஃபை திட்டுறான், எங்களோட குழந்தைங்கள திட்டுறான், குழந்தைங்கள திட்டுறான். இதுக்கப்புறம் ஒரு சுபயத் கான் சொல்லி இது மாதிரி போஸ்டர்ஸ், என் வைஃப் என்னை பத்தி, குழந்தைங்க பத்தி, ஏகப்பட்ட போஸ்டர் டிசைன் பண்ணி அனுப்புறாரு. இப்போ இது சைபர் செல்ல கொடுக்கணும்ட்டு முடிவு பண்ணியாச்சு சனிக்கிழமையே. விநாயக் சதுர்த்தி இருந்தது, சண்டே காலங்காத்தால போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு. சண்டே சைபர் கிரைம்ஸில் லீவாக இருந்தது, நாளைக்கு வாங்கினாங்க. பந்தோபஸ்தில் இருந்தது, லீவ் இல்லை, பந்தோபஸ்த் போயிருந்தாங்க விநாயக் சதுர்த்திக்கு. அடுத்த நாள் போனேன் மண்டே. மண்டே காலையில் ஒரு 10:30 டிசி ஆஃபீஸ்க்கு போய் டிசி மிஸ்டர் ராமகிருஷ்ணனை பார்த்துட்டு அவர் லீகல் அட்வைசரையும் கூப்பிட்டாரு. லீகல் அட்வைசர் அம்மா கிட்டத்துக்கு இது காட்டினேன், அம்மா சைபர் கிரைம் செல்லுக்கு நான் வந்து கொடுக்க வரல, சைபர் செல் தான் கண்டுபிடிக்கும் எவன் இது போட்டான்ட்டு. ஆனா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் POSCO Act இது, ப்ளீஸ் ஷோ ஹியர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சில்ட்ரன், இன்டிசென்ட் அப்சீன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சைல்டு ஷால் பி கில்ட்டி ஆஃப் த ஒஃபென்ஸ் ஆஃப் யூசிங் அ சைல்டு ஃபார் ப்ரோனோகிராஃபிக் பர்பஸ். இட் இஸ் கிளியர்லி, POSCO Act இஸ் வெரி கிளியர், த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்சஸ் ஆக்ட் 2012. இது நான் வந்து குழந்தைங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உண்டான சட்டம் இது. இந்த சட்டத்துக்கு பெரிய முக்கியத்துவம் 2012 இருக்கு, ஃபார்முலேட் ஆயிடுச்சு, 14-15 இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அன்னைக்கிலிருந்து இந்த ஆக்ட் ஃபார்முலேஷன்ல இருக்கு. ஒரு அப்பா ஆகிய நான் என் பொண்ணுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கேன். என் பொண்ணை என் ஒய்ஃப்க்கும் என் அம்மாக்கும் மாடஸ்டி ஆஃப் அவுட்ரீச்சிங் த மாடஸ்டி ஆஃப் உமன்ல அந்த கேஸ் வரும், ஐடி கேஸ் வரும். ஆனால் ஒரு பொண்ணுக்காக என் பையனுக்காக நான் கேஸ் கொடுக்க போகும்போது என்ன இழுத்து அடிக்குது போலீஸ். எப்படின்னா மண்டே போய் கொடுத்தாச்சு, லீகல் அட்வைஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் டியூஸ்டே போனேன், டியூஸ்டே போனதுக்கு சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நேற்று மத்தியானமே அவங்க வந்துட்டாங்க, நான் காலைல போயிருக்கேன், அவங்க பெங்களூர்ல மத்தியானமே வந்துட்டாங்க. டியூஸ்டே அவங்க பிரஸ் மீட் கூப்பிடுறாங்க, பிரஸ் மீட் கூப்பிட்டு அவங்க எது வேணா பண்ணிட்டோம் சார், எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் போலீஸ் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், ஏன் மேல கவுண்டர் கம்ப்ளைண்ட் வந்திருந்தால் இல்ல கம்ப்ளைண்ட் வந்திருந்தால் எனக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்க தயவு செய்து சட்டத்தோட கடமை செய்யட்டும், சட்டம் அதோட வேலை செய்யட்டும். ஆனா என் பொண்ணுக்காக எடுத்த கேஸ்க்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க தயவு செய்து சொல்லுங்க. என்ன வெட்னஸ்டே போனேன், விச் இஸ் எஸ்டர்டே, லீகல் அட்வைஸ்க்கு கொடுத்தாச்சுங்கிறாங்க, லீகல் அட்வைஸ் இல்ல வரலங்கிறாங்க, திருப்பி தடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா கொடுமை என்ன நடந்திருக்குன்னா, இந்த நித்யானந்த ரிஷி இருக்காரு பாருங்க, இந்த மனுஷன் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கோ சோ க்ளோஸ், இந்த மனுஷன் வந்து சேலத்துல வந்து பிரஸ் மீட் வைக்கிறான் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு. வழித்தளங்கள்ல நான் இது இதுக்குள்ள போலங்க, இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போல, இந்த சுவாமி நித்யானந்த நம்ம எடுக்க போறோம், எக்ஸ்போஸ் பண்ண போறோம், அது தனிய பிரச்சனை, அது தனியா போக போகுது, உறுதியா போக போகுது. பட் போலீஸ் ஒரு POSCO Act அப்ளை ஆகிற கேஸ்ல இவ்வளோ ஸ்லோவா வேலை செய்யறது புரியல. இன்னைக்கு எனக்கு கோர்ட் இருக்கு, நேற்று கோர்ட் இருந்தது, கோர்ட் முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் போக போறோம், மேபி எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாலும் போடலாம், ஆனால் இந்த நான் பதிவு பண்ணிட்டு போறேன். திஸ் கெனாட் பி அலவுட். If you are a person, if you are a human being, நீங்க இந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து பொட்டைன்னு திட்டுறான். பொட்டைங்கிறது ஒரு நல்ல வார்த்தைங்க, மறந்துடாதீங்க. பெண்ணுங்கிறது ஆணோட உயர்ந்தது, ஆண் பெண்ல இருந்து வந்திருக்கான். இந்த விஷயத்த சொல்ல இது பதிவு பண்ணிடுறேன், இவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு போக போறோம், நானும் ஒய்ஃபும் கமிஷனர் பார்க்க போறோம், ட்ரை பண்ணுவோம், பார்க்குறாரா இல்லை கூட தெரில, நாங்கள்லாம் பெரிய ஆள் இல்லை, நாங்கள்லாம் நான் சின்ன ஆளுங்க,
கமிஷனர் எதுக்கு பார்க்கணுங்கிற அப்படி இருக்கு ஒன்று. பட் பார்த்தாருன்னா ரெப்ரஸன்டேஷன் கொடுப்போம், டிசியை பார்ப்போம், பார்த்தா ரெப்ரஸன்டேஷன் கொடுப்போம், கான்ஸ்டபிள் வரைக்கும் கேட்டு வந்துடுவோம். நியாயம் கிடைக்குமா, கேஸ் கிடைக்கும், கேஸ் போட முடியுமா, நியாயமும் கேட்கல, நியாயம் போட்டு கொடுப்போம். கேஸ் பதிவு பண்ண முடியுமா கேட்க போறோம். கேஸ் பதிவு பண்ண முடியலன்னா மத்தியானத்துக்கு மேல சொல்றேன். நன்றி.